உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், 2027ல இருந்து புதிய டீசல் கார் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்க இந்தியன் கவர்மெண்ட் டீசல் கார்க்கான ஜிஎஸ்டி அண்ட் செஸ் டாக்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே தான் வராங்க. ஆல்ரெடி இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸ்னால ஒரு பக்கம் பல பிராண்ட்ஸ் அவங்களோட டீசல் கார் விற்பனைகளை முழுமையா நிப்பாட்டி பெட்ரோல் என்ஜின்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட தயாரிப்புல மற்ற சில பிராண்ட்ஸ் முழு வீச்சா இறங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாடா நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம்னா டியாகோ நெக்ஸான் மாடல்ஸ்ல இவி லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா விற்பனையும் செஞ்சுட்டு இருக்காங்க. மஹிந்திரா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஃப் பேக்ட் எக்ஸிபி 400 லான்ச் பண்ணி ட்ரையல்ஸும் மக்கள் மேல பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹுண்டாய் நிறுவனத்துல கோனா, எம்ஜி நிறுவனத்துல ZS EV அண்ட் காமட் EV இருக்கு. இதுல ZS EV ரிலையபிளா இருப்பதா நிறைய வாடிக்கையாளர் தெரிவிச்சிருக்காங்க. சிட்ரோன் EC3 கிராஸ் ஓவர் வாகனமும் மார்க்கெட்ல இருக்கு. சரி, இந்த வீடியோல எலக்ட்ரிக் கார்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்பி இப்போ இவி கார்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவில் விற்பனையான எலக்ட்ரிக் கார்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டா தான் இவி கார்களோட ஃபியூச்சர் என்னன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பெரும்பாலானோர் நினைப்பது ரெவா எலக்ட்ரிக் கார் தான் இந்தியன் மார்க்கெட்டை இவி ரெவல்யூஷனுக்குள்ள முதல் முறையாக எடுத்து சென்றதுன்னு. பட் அது உண்மை இல்லைங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 19th செஞ்சுரியிலேயே எலக்ட்ரிக் வாகனங்களோட அறிமுகம் நடந்திருக்கு. ஏன் எலக்ட்ரிக் 3-வீலர், எலக்ட்ரிக் 2-சீட்டர் கார், தென் எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டு சேல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூவால நிப்பாட்டப்பட்டதுங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார்னு பார்க்குறப்போ எட்டி கரண்ட் கண்ட்ரோல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட அறிமுகம் செஞ்சப்போ இனிஷியலா இந்தியன் கவர்மெண்ட் சப்சிடிஸ் தருவதை அறிவிச்சிருந்தாலும் ஒரு 25 கார் அந்த நிறுவனம் விற்பனை செஞ்ச நிலையில அடுத்த ஃபியூ டேஸ்லயே சப்சிடியை கேன்சல் பண்ணி டாக்ஸேஷன் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. அதோட அந்த வண்டியோட கதையும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஜூன் 2001 வந்த எலக்ட்ரிக் கார் தான் ரெவா. 80 கிலோமீட்டர் ரேஞ்சோட வந்த இந்த ரெவா இவி கார் மார்க்கெட்ல ஓரளவுக்கு சக்சஸ் பார்த்துச்சுன்னு சொல்லலாம். ரெவா எலக்ட்ரிக் கார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனம் தான். பெங்களூரை சேர்ந்த மைனி குரூப் அண்ட் யுஎஸ்ஐ சேர்ந்த அமெரிக்கான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி நிறுவனங்கள் சேர்ந்து அஃபோர்டபுள் அண்ட் காம்பாக்டான இவி காரை தயாரிக்க உருவாக்கின பிராண்ட் தான் ரெவா. இதன் பிறகு 2010 ஜெனரல் மோட்டார்ஸ் செவ்ரோலே ஸ்பார்க் ஓட இவி வெர்ஷன் டெல்லி ஆட்டோ எக்ஸ்போல அன்வீல் செஞ்சிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் வாகனத்திற்கு ரெவா மோட்டாரோட பேட்டரி டெக்னாலஜியை தான் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் பயன்படுத்துவதா இருந்துச்சு. இதன் பின் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டோட குரோத் ராபிடா இருக்க போவதை உணர்ந்த மஹிந்திரா நிறுவனம் ரெவா பிராண்டோட 55.2% ஷேரை பை பண்ணி அந்த பிராண்டோட கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியா உருவெடுத்தாங்க. இதன் பின் ரெவா பிராண்டோட நேம் மஹிந்திரா ரெவா எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாற்றப்பட்டுச்சு. இதன் பிறகுதான் மஹிந்திரா நிறுவனம் காம்பாக்ட் 2-டோர் ஹேட்சான E20 எலக்ட்ரிக் வாகனத்தை 2013 6.5 lakhs இந்தியால அறிமுகம் செஞ்சாங்க. இது நடந்த சில வருடங்கள்லயே ரெனால்ட் கூட கூட்டணி அமைத்து மஹிந்திரா ஈபெரிட்டோ எலக்ட்ரிக் காரை 180 கிலோமீட்டர் ரேஞ்சோட அறிமுகம் செஞ்சாங்க. லேக் ஆஃப் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம் பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிளைம் பண்ணின ரேஞ்ச் இந்த கார்கள் சுத்தமா கொடுக்கலங்க. ஆவரேஜா ஈவெரிட்டோ 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் கொடுத்துச்சு. தென் பேட்டரிஸும் குளோபல் ஸ்டாண்டர்ட்ல தயாரிக்கப்படல. சோ புவர் சேல்ஸ், புவர் டெக்னாலஜி அண்ட் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால இந்த கார்கள் மார்க்கெட்ல இருந்து கைவிடப்பட்டுச்சு. இதற்கப்புறம் லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு தான் மஹிந்திரா அவங்களோட எக்ஸ்இவி 4WO எஸ்யூவியை 456 கிலோமீட்டர் ரேஞ்சோட அறிமுகம் செஞ்சாங்க. இந்தியால எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஆர்ச்சியர் ஒரு விதத்துல மஹிந்திரா நிறுவனமால தான் நடந்திருக்கு. பட் ஸ்டில் மஹிந்திரா ப்ராப்பர் அண்ட் ரிலையபிளான ப்ராடக்ட் லைன் அப் இல்லாம இவி மார்க்கெட்ல ஸ்ட்ரகிள் ஆகி வெறும் 4.8% இவி மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க. இன்னொரு பக்கம் டாடா நிறுவனம் நெக்ஸான், டிகர், டியாகோன்னு ஸ்லைட்லி பெட்டர் ரிலையபிலிட்டியோட இவி கார்களை விற்க இன்னைக்கு தேதியில 78.28% இவி மார்க்கெட் ஷேர் அவங்க கிட்ட தான் இருக்கு. பிரச்சனைகள் ஏகப்பட்டது வந்தாலும் டாடா அதை எல்லாத்தையுமே சமாளிச்சு இவி மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணி மேல போயிட்டே தான் இருக்காங்க. 2023 நெக்ஸான் இவி எல்லாம் லீப்ஸ் அகெட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெட்டரான ஒரு ப்ராடக்டா மார்க்கெட்க்கு எடுத்து வந்திருக்காங்க. டாடாக்கு டஃப் காம்படிஷனா இப்போ எம்ஜி மோட்டார்ஸோட எம்ஜி ZS EV அண்ட் எம்ஜி காமட் டிவி மார்க்கெட்ல இருக்கு. இவி டெக்னாலஜியில இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல ஆல்ரெடி எம்ஜி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பதால அவங்க சொல்ற ரேஞ்ச் கிடைக்கிறது மட்டும் இல்லாம பிரச்சனைகள் எதுவும் வராம ரிலையபிளா ஒரு ஸ்டெப் டாடாவை விட பெட்டர் டெக்னாலஜியோட அவங்க இருக்காங்க. இது இல்லாம சிட்ரான் EC3, ஹுண்டையோட கோனா, கியாவோட EV6, BYD-யோட ஆட்டோ 3 இன்னும் ஒரு சில கார்கள் இவி மார்க்கெட்ல இருக்கு. பட் இதுக்கெல்லாம் இப்போ ரிலையபிளான இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. மாருதி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஸ்மார்ட்டா 2025 டைம்லைன்ல தான் அவங்களோட முதல் இவி காரான EVX அறிமுகம் செய்ய காத்திருக்காங்க. டாடா பஞ்ச் இவி, டாடா ஹாரியர் இவி, கோ இவின்னு டாடாவோட ஃபியூச்சர் லைனப் இருக்க இன்னொரு பக்கம் மஹிந்திராவோட பான் இவி கார்கள் லைனப்பும் காத்திருக்கு.
உண்டாய் பொறுத்த வரைக்கும் கிரிட்டாவோட இவி அந்த பைப் லைன் சொல்லலாம். இதெல்லாம் போக டெஸ்லா இந்தியால மேனுபேக்சரிங் பிளான்ட் போடுவதாகவும் தெரிய வந்திருக்கு. சோ இவி மார்க்கெட் இந்தியால நிச்சயமா பெரிதளவுல பூம் ஆகும். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் அதுக்கு ஈக்குவலா வர கண்டிப்பா ரொம்ப டைம் எடுக்கும். 2027 டைம் லைன்ல தான் இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளால பெட்டரா பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்தியா இன்னொரு பக்கம் ஃப்ளக்ஸ் ஃபியூவல் அண்ட் ஹைப்ரிட்ஸ் இவியை காட்டிலும் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டீசல் கார்ஸ் எவேட் செய்யப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ்ல நமக்கு ஹைப்ரிட் அண்ட் ஃப்ளக்ஸ் ஃபியூவல் கார்ஸ் கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்குங்க. இப்ப இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை பாக்குறப்போ டொயோட்டா அண்ட் மாருதி ஃப்ளக்ஸ் ஃபியூவல் அண்ட் ஹைப்ரிட்ஸ் நோக்கி ஓடுவாங்க, வெரஸ் டாடா அண்ட் மஹிந்திரா இவிஸ் நோக்கி ஓட இருக்காங்க. மீதமுள்ள ஹுண்டை ஹோண்டா அண்ட் ஃபோக்ஸ் வேகன் போன்ற நிறுவனங்கள் இவி ரேஸ்குள்ள போறாங்களா இல்ல ஹைப்ரிட் அண்ட் ஃப்ளக்ஸ் ஃபியூவல் ரேஸ்குள்ள போறாங்களான்னு காத்திருந்துதான் பார்க்கணும். டெஃபினெட்லி இவி மட்டுமே ஃபியூச்சர் கிடையாதுங்க, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸும் கூடவே இருக்கத்தான் போகுது. ஐ ஹோப் இந்த வீடியோல இவியோட ஃபியூச்சர் பத்தியும் இந்தியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட் எதை நோக்கி நகர போகுது அப்படின்றத பத்தியும் ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துருப்பேன்னு நம்புறேங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க. ரோட்ல போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி சக மனிதர்களை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதச்சிட வேணாம், பார்த்து போய் பத்திரமா வாங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா, டேக் கேர், பை பை.